ஏழாம் படை வீடு கடவுள் நேரா பார்த்த மாதிரி இருந்தது. இது வந்து உண்மையான ஆன்மீகனா என்ன பக்தினா என்ன? வணக்கம், அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய அன்பர்கள் வந்து நம்ம ஓங்காரகுடியில் ஆசனம் சந்திச்சுட்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய அன்பர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கே நிறைய வருடங்களாக வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? அருணாச்சலம், சென்னை மணலி ஏரியாலேருந்து வரேன். சரிங்க ஐயா, நீங்கள் இப்போ எத்தனை வருட காலமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2014லேருந்தே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இத்தனை வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது புத்தி தெளிவுலேருந்து ஆன்மீகனா உண்மை ஆன்மீகனா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நமக்குள்ளேயே நம்மளை சூழ்ந்திருக்க முன்னாடி நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையாக உணர முடிஞ்சேன். அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள்ன்ட்டு நம்ம எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ போயிட்டு கோயில் மத சடங்கு அப்படி போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லை. இது வந்து உண்மையான ஆன்மீகனா என்ன பக்தினா என்ன அதெல்லாம் வந்து இங்கே ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு விதமாக நான் உணர்ந்தேன். சைவத்துக்கு ஃபுல்லாகவே மாறிட்டேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியை குடும்பம் மொத்தமும் மாறிட்டோம். இதில் என்னென்னா ஆறுமுக ஐயா பார்த்தா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு கர்ம வினை பாவம் கழிவு இது எல்லாமே நம்மளை விட்டு விலகிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, புண்ணியத்தை தேடி நம்ம போயிட்டு இருக்கோங்கிற விஷயம் நம்ம கண் கூட பார்க்க முடியும், உணர முடியும். உணர முடியும் முகத்தில், அகத்தில், நம்ம சுற்றுப்புறத்தில், சூழ்நிலையில் எல்லாமே நம்ம கண் கூட சாட்சியாக நமக்கு நாமே உணர முடியும். இது வந்து அவரால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் இங்கே ஓங்காரகுடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே வந்து சைவமாக மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, கண்டிப்பாக குடும்பமே சாப்பிட்டு தான் இருந்தோம். முதல் வாட்டி வரும்போதே ஐயா சொன்ன முதல் வார்த்தையே நீங்கள் வந்து சைவத்துக்கு மாறுங்க. அன்னியிலேருந்து இன்னை வரைக்குமே அதை நினச்சி கூட பார்க்கறது இல்லைங்க, சாப்பிட்றது இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க, யாராலையும் அப்படி விட முடியாது. சாப்பிட்டு இருந்த அசைவ பிரியரால வந்து சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. நீங்க ஆனா ஃபேமிலியோட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நீங்க முதல் முதல்ல ஐயா சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஐயாவை பாக்குறப்ப ஐயாவை பார்க்கும்போது ஒரு ஒளி ஜோதி தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அது என்ன பேசணும் இன்னும் நிகழ்ச்சி வரைக்கும் அவரை பார்க்க பார்க்க உணர்வு உணர எனக்கு ஆச்சரியம் தான் அதிகமா இருக்க தவிர அது என்னன்னு என்னால வார்த்தைகளை சொல்ல முடியலையா. அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவர் சொற்பொழிவோ அவருடைய செயல்களோ ஆச்சரியமா இருக்கு. அவர் நினைக்கும் போதும் எல்லாமே வந்து பிரமிப்பாகவும் இருக்குது. கொஞ்சம் நம்ம இந்த ஜோதியில கலக்கணுன்ற ஒரு ஆர்வத்துக்கு மேலும் மேலும் நமக்கு தூண்டி விடுதுங்க. சரிங்க, இப்போ நம்ம ஓங்காரகுடியில பத்தியும் நம்ம ஓங்காரகுடியில ஆசனை பத்தியும் உங்க நண்பர்கள்கிட்டயோ சுத்தி இருக்கவங்ககிட்டயோ நீங்க பகிர்ந்துருக்கீங்களா? கண்டிப்பாங்க, அதை நான் பகிர்ந்துருக்கிறேன். நீங்கள் வந்து உணர்னா நேரடியாக நீங்கள் ஒரு முறை ஓங்காரகுடி துறையூருக்கு போயிட்டு ஐயா ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் உணரும் போது கண்டிப்பாக வந்து அது உண்மை எந்திர எத்தனை விதிகளும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் சொன்னிருக்கேன். அதுமாதிரி நான் போய் வந்த அனுபவங்களும் அவங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க, வாழ்த்து சொன்னாங்க, நாங்களும் வரன்ட்டு என் கூட வந்தும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த உள்ள நான் நுழைஞ்சும் போது யாராக இருந்தாலும் முன்னப்பின தெரியாதவங்களும் வாங்க ஐயா வணக்கம் ஐயா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா முதல்ல போய் சாப்பிட்டுவாங்க மிச்சத்தை அப்புறம் பார்க்கலான்னு அந்த ஒரு தாய் தான் வந்து அப்படி கேட்பாங்க, அப்படி கேட்க முடியும். அது இங்கே வந்து எல்லாமே தாயாக தெரியுறாங்க. யாருமே வந்து அன்பை வந்து வெளிப்படுறதுக்கு ஆள் இவங்க தான் இருக்காங்க அவங்க தான் இல்லை, எல்லாருமே அதை பகிர்ந்துக்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இன்னை வரைக்குமே நான் கூட நான் எதிர்க்க யாராக இருந்தாலும் புதுசாக போய் சாப்பிடுங்க சொல்கிற அளவுக்கு நான் அதில் ஐக்கியமாயிட்டேங்க. சரிங்க, நம்ம ஓங்காரகுடியில் ஆசான் சார்பாக நிறைய ஊர்களில் இருக்க அன்பர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் வந்து அங்கங்கே சில சில பூஜைகள் சில சில தொண்டுகள்லாம் டெய்லியும் வந்து செஞ்சுட்டு வராங்க. நிறைய தொண்டர்கள் வந்து டெய்லியும் வந்து அருட்குஞ்சி வழங்குறது அன்னதானம் வழங்குறது நிறைய அறப்பணிகள் செஞ்சுட்டு வராங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க ஐயா? எனக்கு நிச்சயமாக கலந்துக்கணும் தான் எண்ணம். ஆனால் நான் செய்யக்கூடிய பணியினால் என்னால் கலந்துக்க முடியலனாலும் பொருள் உதவியாக கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னால் முடியும்.
நேரடியாக நாலு போகும் கிரிவலம் போகிற இடத்துல கஞ்சி கொடுக்குறாங்க, போய் நான் கலந்துருக்கிறேன் ஒரு முறை ரெண்டு முறை என்னால் கலந்து, அதுக்கப்புறம் எனக்கு தொழில் நிமித்தமாக குடும்ப சூழ்நிலையில் என்னால் கலந்து முடியலனாலும் பொருள் உதவி கொடுக்குறேன். என்னை விட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் கூப்பிட்டு நீங்கள் இந்த பணி கொஞ்சம் என் மூலியமாக நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, எனக்கு ஒரு திருப்தி இருந்தால் அவங்க போய் செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். சரிங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த வேறு எதுவும் மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தால் அதை பற்றி? மறக்க முடியாத அனுபவங்கிறதை விட ஐயா பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாங்க ஐயா, ஐயாவை பார்த்து ஐயா வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதும் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். நமக்கு ஒரு வடிகால் இருக்குது, ஒரு நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆள் இருக்குது, அம்மா மாதிரி ஐயா இருக்கிறான்னு போது நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பாங்க ஐயா, குறை எதுவும் நமக்கு தெரியலையே, நிறை மட்டும் தான் தெரியுது. ஐயா பார்த்தா நமக்கு நிறைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும், குறைகள் எல்லாம் ஐயா பார்த்துக்கிறாரு. அப்போ நமக்கு இதுக்கு அந்த கவலை. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடி லாசான் வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு இங்கே இருக்க எல்லா மக்களுமே நம்பி அவங்களையே மனமுருகி வணங்கிட்டு வராங்க, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோடுதுங்க ஐயா? அது நிச்சயமாக இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அது உணரணும்னா நீங்கள் ஒரு முறை ஓங்காரக்குடியில் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு நீங்களாம் உணர்ந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். என்னுடைய இது தாழ்மையான ஒரு கருத்து அது. சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. நீங்கள் வாங்க, சைவத்தை கடைப்பிடிங்க, நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், நிச்சயமாக பண்ணுங்கள். அது வந்து மனிதர்களுக்கு தான் பண்ணணும்ல, காக்கை குருவிகளுக்கு கூட பண்ணலாம், பூனை நாய்க்கு பண்ணலாம், எறும்புகளுக்கு பண்ணலாம், யார் வேணும். பசிங்கிறது ஒரு உணர்வு, அது மனிதர்கள் தான் இல்லை எல்லா ஜீவராசிக்கருக்கு, யாருக்கு வேணும் அவங்களா முடிஞ்ச ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு சக்கரை வாங்கி கூட எறும்புகளுக்கு போடலாம், நூறுரூவா கொடுத்து ஒரு நாலு புறப்பாக்கிட்டு பண்ணு வாங்கி நாய்க்கு போடலாம், பூனைக்கு போடலாம். முடிஞ்ச பணம் அதிகமாக இருந்தால் செலவு பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அப்படியும் முடியலையா, பணம் உதவி கொடுங்க, பொருள் உதவி கொடுங்க. செய்கிறதுக்கு ஓங்காரக்குடியில் நிறைய நண்பர்களுக்காக வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க, அதை தாங்க நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க, எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அவங்களோட அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றி. ஓம் முருகன்.